வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை ஒன்பதாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் இயல் இரண்டில் உள்ள தண்ணீர் சொல்லக்கூடிய கதைப்பகுதியை நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறோம் தண்ணீரின் இந்தியமையாமையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன இன்று நீர் நெருக்கடி உச்சக்கட்டத்தில் இருக்கிறது குறிப்பாக சிற்றூர்களில் இருந்த நெருக்கடி வாழ்க்கையை சிக்கலாகவே மாறி வருகிறது இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை தண்ணீர்ன்னு சொல்லக்கூடிய சிறுகதையானது தண்ணீரினுடைய தேவையை பற்றி நமக்கு கூறுகிறது பாருங்க இந்த கதையினுடைய ஆசிரியர் கந்தர்வன் சரியா இந்த கதையினுடைய ஆசிரியர் கந்தர்வன் இந்த கந்தர்வனுடைய இயற்பெயர் சாகலிங்கம் சாக லிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் தமிழ்நாடு அரசின் கவு கருவூலமாக கணக்கு துறையில் பணியாற்றியவர் சரியா ஒரு ரயில் நிலையம் இருக்குது அதில் புகை வண்டி வரும் சத்தத்தை கேட்டதும் இந்திரா குடத்தை தூக்கி கொண்டு வேகமாக ஓடுகிறாள் ஏழு எட்டு பெண்கள் ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள் இரண்டு மூன்று குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல ரயில் நிலையத்திற்குள் பாய்ந்தார்கள் இந்திரா என்னச்சிக்கிறா படுகெட்டியான பெண்ணு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க மாறி மாறி முந்தணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு முன்னுக்கு போகிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் இந்த இந்திரா வந்து எல்லாருக்கும் முன்னாடி படுக்கட்டியாக என்ன செய்கிறா ஓடிப்போய் இடம் பிடித்தாள் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அவர்களை பார்த்து என்ன செய்கிறாரு திட்டிடுறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் உங்களை நான் வந்து ஸ்குவடை வர சொல்லி ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவர்கள் அதை கண்டு என்ன செய்யலை பயப்படவே இல்லை கொ குடத்து பக்கத்தில் தலையை சாய்ச்சிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க தண்ணீரை பிடிக்கிறாங்க எப்படி தண்ணீர் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரயில் என்ன செய்யுதுன்னா காட்டியான பிள்ளைனது மாதிரி பிளறிக்கொண்டே இந்த ரயில் வருகிறது ரயில் நிலையத்திற்குள்ளாடி வருகிறது பயணிகள் யாவரும் இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த இந்திரா குடத்தோடு ஏறி என்ன செய்கிறா முகம் கழுவும் பேஷண்டில் போய் தண்ணீரை பிடித்து குடத்தில் ஊற்றுறா இதுதான் அவர்களுக்கு இன்னும் சில நாட்களுக்கு குடிக்க நீர் வேறு இல்லை இந்த நீர் இல்லைன்னா இனி எங்கே போகணுன்னா பிலாப்பட்டிக்கு போக வேண்டும் அதனால் வந்து இந்த நீர் தான் எனக்கு என்னது குடிக்கிறதுக்கு நீர் இது சீக்கிரமாக நிறையவும் இல்லை அப்படின் சொல்லி அவ ரொம்ப சோகமாக இருக்கிறான் எல்லா ஊர்களிலும் தண்ணீர் இல்லை புயல் வந்தாதான் மழை பெய்யும் கண்மாய் ஊருணியெல்லாம் என்ன செய்து போச்சு உடைப்பெடுத்து போச்சு வெள்ளம் போய் மூன்று நாள் மறுபடியும் நீரில்லா பூமியாக கிடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க மூணு மைல் தூரம் நடக்க வேணும் பிலாப்பட்டிக்கு நல்ல தண்ணீர் கிணறு ஊறு ஊற ஊறத்தான் என்ன செய்யணும் இறைக்க வேண்டும் மதியம் வர பிலாப்பட்டி ஜனங்கள் மட்டும்தான் என்ன செய்துவாங்க இறைத்து கொள்வாங்க மேலே தான் என்னது வெளியூர் மக்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் கால் கடுக்க நடந்து தண்ணீர் எடுத்து வர கூடிய ஒரு அவலமான நிலை அந்த இடத்துல இருந்தது ரயில்களில் அடித்து கொண்டு பெண்கள் ஓடி வருவதால் பயணிகளுக்கு பல இடையூறுகள் ஸ்டேஷன் மாஸ்டர் இதை விரும்பவில்லை ஆனாலும் ஊர் மக்கள் அவரிடம் பேசி இந்த ஏற்பாடு செய்தனர் ரயிலில் வரும்போது தான் தண்ணீர் வர வேண்டும் இந்த வந்து பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் தண்ணீர் பிடிக்க வேண்டும் எது எப்படியோ எல்லா தண்ணீரையும் விட இந்த தண்ணீர் ஒசத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தது ரயில் நகர்கிறது மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையளவில் உள்ளங்கைய மேலே மேலே அழுத்தினா இருந்து வேகமாக அதிகரிக்க குடத்தை பாதையில் வைத்து விட்டு குதிக்க போனாள் வடநாட்டு பெண் ஒருத்தி தற்கொலை பண்ணி கொள்ள பார்த்தாயா என்று இந்திராவை தடுத்து விட்டாள் அவ வந்து என்ன செய்கிறா குடத்தை வச்சுக்கிட்டு அவ வந்து என்ன செய்ணும் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வரக்கூடிய வேலையில வடநாட்டுல உள்ள ஒரு பொண்ணு என்ன செய்கிறா நீ வந்து தற்கொலை ரயில்ல இருந்து என்ன செய்ய தற்கொலை செய்து நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை தடுத்து நிறுத்துறா இந்திராவை எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போன பொண்ணை இன்னும் காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க ரயில் வி இருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க ராமநாதபுரமும் போகும் பேருந்துல ஏறி பேசஞ்சர் ரயில பிடிக்க சென்றாங்க நிலையத்தை அடைந்தவர்கள் குடத்தோட என்ன செய்யுது ஒரு பொண்ணு இறங்கிச்சா அப்படின்னு சொல்லி உள்ளேயும் வெளியே எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்தையை காணலைன்னு நம்ம என்ன செய்வோம் தேடுவோம் அப்படி தானே அதே மாதிரி இங்கேயும் அந்த பொண்ணை காணலைன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க தேடுறாங்க எல்லாரும் விசாரிக்கிறாங்க திரும்பி வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு விதமாக பேசுறாங்க சற்று நேரம் கழித்து இந்திராவின் தாய் ரயில் நிலையத்துக்கு ஓடினாள் பின்னாலேயே ஊர் மக்களும் ஓடினாங்க பத்தடி தூரம் ஓடியதும் அம்மா முதலில் கத்தினாள் அந்தா இந்திரா வருது இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள் என்ன செய்கிறான்னா இந்திரா வந்து தண்ணீரோடு என்ன செய்துட்டா அந்த ரயில்லையே அந்த பொண்ணு பிடிச்சு வச்சிட்டாங்க மகளை பார்த்த சந்தோஷத்தில் அந்த ஐயா கேட்குறாரு மகளே இதையும் நீ என்ன செய்யணும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்திரா சொல்கிறா நாளை வரைக்கும் இந்த குடிக்க தண்ணீருக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கேட்குறா அதனால் தண்ணீரின் தேவையை உணர்ந்து இந்தியமையாமையை உணர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நமக்கு என்ன செய்கிறது ஒரு சிறு குறிப்பை நமக்கு முன்வைக்கிறது இந்திய சிக்கனமும் சேமிப்பும் நாளை மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு ஒரு கருத்தை நமக்காக முன்வைக்கிறது சரியா ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் தண்ணீரை வீணாக்காமல் நம்ம சேமிக்கணும் நன்றி